இப்ப இருக்க தமிழ் சினிமாக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து தமிழ் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு நுழையதுக்கு என்னடா பண்ணிருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா, கண்டிப்பா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கணும். நீங்க ஷார்ட் ஃபிலிம் ஆக்ட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாயிருச்சு. ஸோ இப்ப நிறைய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வகையில கலிபோர்னியால நடந்த பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் அவார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சினம் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து 5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ நம்ம சினம் ஷார்ட் ஃபிலிம்ல யார் லீட் ரோலா பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம நடிகை சாய் தன்சிகா அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆனந்தமூர்த்தி தான். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து மியூசிக் பண்ணிருக்கிறது வந்து ஜி வி பிரகாஷ். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலிபோர்னியால நடந்த பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அது என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டுல வந்து தன்சிகா செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஏசியன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டல் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த மாதிரியான ஒரு அவார்டு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெரிய நடிகை சாய் தன்சிகா அவர்கள் அவங்க வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ல கதை கேட்டு நடிச்சது வந்து இந்த மாதிரியான அவார்டு கிடைச்சதுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்லி இந்த விஷயத்துல இருந்து தெரிய வருது. ஸோ இந்த சினம் ஷார்ட் ஃபிலிம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்ல பிடிச்ச சீன்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தின ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, வணக்கம், குட் மார்னிங். எங்க இருந்து இருக்கீங்க? நெட் டிவி 4 இருந்து சப்ஸ்கிரைப் வீடியோ வாங்க. நாளுக்கு நாள் மக்கள் என்கிட்ட கான்செப்ட்க்கு சப்ஸ்கிரைப்க்கு வராங்கடா, என்ன அர்த்தம்? எல்லா கண்டென்ட்டையும் திருடி வச்சிருக்கீங்க அர்த்தம்? அது இல்ல தம்பி, நான் குடுக்குற ஒண்ணு வைரல் ஹிட், மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு வியூஸ். கேட்டீங்களா? மேல சொல்லுங்க. நீங்க எந்த சேனல் சொன்னீங்க? நெட் டிவி 4 யூ. நெட் டிவி 5. நெட் டிவி 5 க்கு இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன், சுக்கர தசை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்கிட்ட சூப்பர் கன்செப்ட் இருக்கு, அதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லைக்ஸ் வியூஸ் சப்ஸ்கிரைப் எல்லாமே. என்ன கன்செப்ட்? தலை வர்சஸ் தளபதி, யாருமே பண்ணாத. கேட்டியா கேட்டியா? தலை வர்சஸ் தளபதியா? கேட்டியா கேட்டியா? சுட்டு போட்டாலும் உனக்கு கான்செப்ட் வரதுன்னு சொன்னா கேட்டியா? அது எங்க கண்டென்ட்டா? எங்க இருக்க கண்டென்ட்டா? எங்களுக்கே திருப்பி சொல்றியா? இதுக்கு பேசாம நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். சொல்லிடலாமா? சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பதிலா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லி தொலைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.